வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷார் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆறு பங்களை பார்க்க போகிறேங்க. ஸோ ஸ்விங் ட்ரேடுக்கு தேவையான ஒரு ஆறு பங்களை தான் பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் டெக்னிக்கலோட சப்போர்ட்டில் பங்கு இதான் பார்த்தீங்கன்னா, ஒரு 200 ஸ்டாக்லேருந்து நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு ஆறு ஸ்டாக்கில் உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ உங்கள் சார்பாக ஒரு லைக் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை கன்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ட்ராடில் 2675 ரூபா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம் எஸ்சிஐயில் தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட். ஸோ அதை இம்பாக்ட் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ட்ரேட் எடுத்தோம். இன்றைக்கி நம்ம என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 வச்சு தான் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சக்ஸஸ், 2675 ரூபா நம்ம ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த இன்ட்ராடையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 9:15 11 o'clock வரைக்கும் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 இல்லை 3 இன்ட்ராடே டிப்ஸ் தான் எடுப்போம். ஸோ அதுக்கு மேலே நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ இந்த 2-3 ட்ரேட்லயே நம்ம வந்து ப்ராஃபிட்டை லாஸ் ஆகும். ஸோ அதோட முடிச்சுட்டு வந்துடணும். ஸோ இந்த ஓவர் ட்ரேட் பண்ணுறது இது ஆகவே ஆகாது. மார்க்கெட் தான் 3.5 வரை இருக்கே, நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளேயே நம்ம லாஸ்லாம் ரெக்கவர் பண்ணி, இப்போ எனக்கு ஒரு 3000 லாஸில் இதே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெக்கவரி பண்ணி திரும்ப ப்ராஃபிட் ஒரு 3000 எடுத்து வந்துடலாம். ஸோ இதெல்லாம் நம்ம யோசிப்போம். பட் அந்த 3000 கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கொண்டு போய் விட்டுரும், அப்புறம் 15,000 கொண்டு போய்ட்டுரும். அதுவும் லாஸ்ட் டைம் எனக்கு ட்ரேட் ரொம்ப ரொம்ப ஆகாதுங்க. ஸோ இந்த 3 மணிக்கு மேலாம் நான் வச்சுக்கவே மாட்டேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மேலே மார்க்கெட்டு அகேன்ஸ்டாக மாறும். ஸோ பாசிட்டிவாக போகிறது நெகட்டிவாக போகும், நெகட்டிவாக போகிறது பாசிட்டிவாக போகும், இல்லை சேம்பியே கூட போகும். ஸோ அதை பிரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துருக்கோம். ஸோ அதை நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் புக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோட நேம் ராம், இது என்னோடய மொபைல் நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால்னால் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாதுங்க. செல்ஃபான் ஆனால் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது தான். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். யாரும் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கள் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. ஸோ நீங்களும் பை பண்ணுறதுக்கு முன்னாடி செல்ஃபான் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு ரிஸ்க்கான நடவடிக்கையும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களோட சேவிங் அமௌண்ட்டை மட்டும் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் எனக்கு செலவாக போகுது, இல்லை நான் ஒரு 1 இயர் கழிச்சு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் போடலாம். அட் பார்ட்டி எனக்கு என்னோட குடும்ப செலவு போட்டிருக்கேன். ஸோ எனக்கு 20ஆம் தேதிக்கு மேலே எனக்கு செலவு இருக்கும், அப்போ எடுத்துக்கிறேன் அப்படின்னா மார்க்கெட் அதுக்கு தகுந்த மாதிரியே நமக்கு ப்ராஃபிட் கொடுக்காது. ஸோ மார்க்கெட் எப்போ ப்ராஃபிட் கொடுக்குதோ அப்போ தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 60 புள்ளிகள் பாசிட்டிவாக போயிருக்காங்க. பட் நெகட்டிவ்லேருந்து கம்பேர் கொடுத்து ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போயிருக்காங்க. ஸோ இது பெரிய விஷயம் தான். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரினர்ஸ் எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 141 கோடிக்கு இன்றைக்கி பை பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இம்பாக்ட் தான் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் போயிருக்காங்க. பட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர் 421 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ இதனால் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பட் 60 புள்ளிகள் பாசிட்டிவ் வந்துச்சு. நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் ஒரு 80 புள்ளிகள் ரெக்கவரி ஆகணும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நியராக வந்து ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ மண்டே எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறத குளோபல் மார்க்கெட்டை வச்சு அனலைஸ் பண்ணிடலாம். குளோபல் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட்டிஷாக தாங்க இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆசியன் மார்க்கெட்ல இன்றைக்கி ஜப்பான் மார்க்கெட் மட்டும் 34 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்காங்க. ஹாங்ஸங் 131 புள்ளிகள் நெகட்டிவாக தான் இருந்திருக்காங்க. தைவான் மட்டும் 36 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்காங்க. சவுத் கொரியா 10 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்காங்க. ஸோ யூரோப் யூகே மார்க்கெட் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூரோப் மார்க்கெட்டில் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்காங்க. டாக்ஸ் இத்தாலி மார்க்கெட் 30 புள்ளிகள் நெகட்டிவாங்க. சிஎஸ்சி ஃப்ரெஞ்ச் மார்க்கெட் 15 புள்ளிகள் நெகட்டிவாக இருக்காங்க. இங்கிலாந்து மார்க்கெட் 3 புள்ளிகள் நெகட்டிவாக தாங்க இருக்காங்க. ஸோ யூரோப் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். இந்த யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் 45 புள்ளிகள் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்காங்க. எஸ்என்பி 500 7 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்காங்க. டவு ஜான்ஸ் மட்டும் 81 புள்ளிகள் நெகட்டிவாக இருக்காங்க. ஸோ மார்க்கெட் ரெக்கவரி ஆனிச்சு அப்படின்னா நமக்கு மண்டே வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 புள்ளிகள் எகைன் ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஃபஸ்ட் என்ன ஸ்டாக்னா பிரீசியம் ஜான்சன்ங்க. 183 ரூபாயில் ட்ரேட் ஆகிறது, 8% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 17% ப்ராஃபிட் கொடுத்தாங்க. எகைன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங். ஸோ அதனால் ஒரு டவுன் ட்ரெண்டு. ஸோ லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தான் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் போனாங்க. நல்ல ஒரு டைவர்ஸ்பை செக்டர் ஸ்டாக், நல்ல ஒரு ஹை க்ரோத், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட். பண்ணமெல்லாம் டெக்னாலஜி சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் கிடச்சதுனா 9211 கோடி, வேலையில் சொன்னால் 45189. இந்த ஸ்டாக்ல ஃபேஸ் வேலி 10 ரூபாய், பீட் அவ்வளோ 0.76. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா F50 தலைவி ட்ரேட் ஆகும். அவளோட ஓனிஸ் ஓனியன் பக்கத்தில் வச்சு ட்ரேடுங்க. புக் வழி 23 ரூபாய் 97 பைசா. ஸோ புக் வழி கொஞ்சம் லோவாக தான் இருக்காங்க. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர் நெகட்டிவ்லேருந்து கம்பேர் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் மென். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 353% நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 353 புள்ளிகள் நல்ல மேலே போயிருக்காங்க. பி ரேஷியோ 45.19, செக்டாபி 55.60. ஸோ பி ரேஷியோ ஒரு ஆவரேஜாக இருக்காங்க. பிபி 7.64. ஸோ பிரீசியம் ஜான்சன் பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம 1 மந்த் நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 8-10% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். செகண்ட் ஹேண்ட் ஸ்டாக்னா ஸ்வான் எனர்ஜிங்க. 708 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்வான் எனர்ஜி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 6 மந்த் பிஃபோர் 250 ரூபாயில் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அப்படியே 3 மடங்கு மேலே போயிருக்கோம். ஒரு டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை க்ரோத், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டுங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இவங்களோட கோட்டான் கோட் ரிசல்ட். லாஸ்ட் 2 கோட்டான் கோட்டராக இவங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை புக் பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு ரெவன்யூவும் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இம்பாக்ட் தான் இந்த ஸ்டாக் மேலே மேலே போயிட்டு இருக்காங்க. மார்க்கெட் கேள்வி 18,690 கோடி, வேலையில் 89,852, 20 days 58,000
74,664. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிள் ஹை வால்யூம் இருக்காங்க. பேஸ் வழி ஒரு ரூபா, பிடபிள்யூ 0.91, புக் வழி பார்த்தீங்கன்னா 86.83. ஸோ புக் வழி கொஞ்சம் லோவாக இருக்காங்க. டிவிடன் 0.01% தான் கொடுத்துட்ருக்காங்க. ஏனிங் பர் ஷேர் பாருங்கள் 15.41, இயரானே கம்பேர் பண்ணும்போது 437% நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ 45, செக்டார் பி 111. ஸோ பி ரேஷியோ ஒரு ஆவரேஜாக இருக்காங்க. பிபி 8.16. ஸோ ஸ்வான் எனர்ஜி பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம ஒன்மெண்ட் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 8-10% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேசிபி சிமெண்ட்ங்க 201.30 இருக்கிறது, 8% ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. கேசிபி சிமெண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் சிமெண்ட் செக்டர் ஸ்டாக்கு. நம்ம சேனலில் 130 ரூபாய்க்கு ரெஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ 6 மந்தில் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 50% கிட்ட ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் சப்போர்ட்டு, மார்க்கெட் கேப் 2,595 கோடி, வேல்யூ லட்சம் பண்ணால் 16,616, 20 டேஸ் வருதுன்னா 1,99,691. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா, பிடபிள்யூ 1.40, புக் வழி 94.97. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் ஒரு 50% இருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 7.25, நல்ல ஒரு பாசிட்டிவ். இரண்டு கம்பெனி 14% நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ 27.77, செக்டார் பி 55.60. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கால், பிபி 2.12. ஸோ கேசிபி சிமெண்ட் பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10-12% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.1 சொல்யூஷனுங்க 64.85 இருக்காங்க, 4.94% ப்ராஃபிட். 1.1 சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 10 ரூபாய்க்கு ரெஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு 1.5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 64.85 போய் நிற்கிறாங்க. நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் நல்ல ஒரு ஹை க்ரோத்து. இவங்க ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஐபிஓ செக்டர் ஸ்டாக், அதாவது பிபிஓ, அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ் கம்பெனி செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக்கு. மார்க்கெட் கேப் 1,383 கோடி, வேல்யூ லட்சம்னா 5,297, 20 டேஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா 9,04,264. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப் ஹை வால்யூம் இருக்காங்க. இந்த ஸ்டாக்ல என்ன ஒரு டிராபேக்னா புக் வழி 2.31. ஸோ அதனால தான் எப்பவுமே நம்ம ஸ்விஃப்ட் ரேட் தான் சொல்லுவோம். பேச வழி 2 ரூபா, பிடபிள்யூ 0.77, புக் வழி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை. அடுத்து ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லேருந்து கம்பேர் கொடுத்து ஒரு பாசிட்டிவ் கொண்டு போயிருக்காங்க. 0.72, ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 60% நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ 90, செக்டா பி 48. ஸோ பி ரேஷியோ கொஞ்சம் ஆவரேஜாக இருக்காங்க. பிபி 28. ஸோ 1.1 சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எகே நம்ம ஒரு 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 8-10% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ்ங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 663.35 ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் செக்டர் ஸ்டாக். ஸோ எப்போவுமே நம்ம போர்ட்ஃபோலியோ ஒரு கெமிக்கல் செக்டர் ஸ்டாக் இருக்குன்னு சொல்லுவேன். இந்த ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ்லாம் நல்ல ஒரு ஹையான ப்ராஃபிட் கொடுத்துட்டே இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4.71% நல்லா ரீச் ஆயிருக்காங்க. மார்க்கெட் கேப் 24,646 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 40,643, 20 டேஸ் ஆகுதுன்னா 2,18,117. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப் ஹை வால்யூம் இருக்காங்க. புக் வழி பார்த்தீங்கன்னா 82.39 இருக்காங்க. ஃபேஸ் வழி 5 ரூபா இருக்காங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா திலீப் பில்ட்கானுங்க. 411.90 ரூபா ட்ரேட் இருக்கும், 4.64% நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. திலீப் பில்ட்கான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு 6 மந்த் பிஃபோர் 230 ரூபாயில் சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 70% மேலே நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் சப்போர்ட்டு, நல்ல ஒரு குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டு, 2 குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் நல்லா ப்ராஃபிட்டை புக் பண்ணேன். ஸோ அதோட இம்பாக்ட் தான் ஸ்டாக் மேலே போயிட்டுருக்காங்க. மார்க்கெட் கேப் 6,022 கோடி, வேல்யூ லாக்ஸ் 6,459, 20 டேஸ் ஆகிறதுன்னா 919,769. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப் ஹை வால்யூம் இருக்காங்க. புக் வழி 242 ரூபா. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 65% புக் வச்சுருக்காங்க. பேஸ் வழி 10 ரூபா, பிடபிள்யூ 1.14, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பீட்டாவில் வச்சுருக்காங்க. டிவிடன் 0.02% கொடுக்குறாங்க. ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள் 8.40, நல்ல ஒரு பாசிட்டிவ். இந்த ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 210% நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ 49.04, செக்டா பி பார்த்தீங்கன்னா 37.19. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைங்கால், பிபி 1.70 இருக்காங்க. ஸோ திலீப் பில்ட்கான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, எகைன் நம்ம ஒரு மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 8-10% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்.